வெல்கம் டு எஸ்எஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரீன் சிக்கன் 65 பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து புதினாவும் இருக்குது, கொத்தமல்லியும் இருக்குது, அதை நான் 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், தேவையான அளவு உப்பு, நான் 1/5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல இதை அரைச்சிக்கலாம். இது முதல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சி விழுத இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் சிக்கனோட சேர்த்து. இப்போ இதோட நம்ம கார்ன்ஃப்ளவர் உப்பை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது நம்ம இப்போ இதை போட்டு இப்போது நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகி அதில் ஆட் ஆகியிருக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நம்ம மூடி ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சிட்ட உடனே தான் இதில் இருக்க சாரெல்லாம் வந்துட்டு இதில் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம உடனேவும் பொறிச்சு சாப்பிடலாம், ஊற வச்சும் சாப்பிட்லாம். பொறிச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டை விட ஊற வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஊற வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நம்ம சிக்கன் 65 பொறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம சிக்கனை போட்டு அதில் பொறிச்சுக்கலாம். ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊறினா போதும் சிக்கனு. அதுக்கடுத்தது நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம். இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு எதாவது தகுந்தது நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னா கூட உடனே கூட பொறிச்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஊற போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதில் இதோட ஜூஸியெல்லாம் இறங்கி நல்லா அந்த மசாலா ஊறி இருக்கும், அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். இப்போ நல்லா பொறிங்க. நல்லா பொறிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. ரொம்ப லோவும் தேவையில்லை, ரொம்ப ஹையும் தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா வெந்துச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சூடான கிரீன் சிக்கன் 65 ரெடி. இது வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து புதினா கொத்தமல்லி சாரெல்லாம் இறங்கி அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.